ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் பிரமிட் கட்டி 4000 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்தே மனிதன் ரொம்ப உயரமாக ரொம்ப பெருசாக ஏதாவது கட்டணும் அப்படின்னு ஒரு பேராசிலே இருந்துட்டுருக்கான். அப்படி மனிதனால் கட்டப்பட்ட மற்றும் மனிதனால் ஃப்யூச்சரில் கட்டப்பட இருக்கிற பில்டிங்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற பில்டிங் புர்ஜ் கலீஃபா. இது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இதுதான் கரண்ட்டாக இந்த உலகத்தில் இருக்கிற உயரமான பில்டிங். இது துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது. இதோட உயரம் 828 மீட்டர், அதாவது 2720 அடி உயரம். இது கட்டப்பட்டதுக்கான மொத்த செலவு $1.5 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். அண்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் 2004 ஆரம்பிக்கப்பட்டு 2009 முடிக்கப்பட்டது. அண்ட் அஃபீஷியலாக இந்த பில்டிங் 2010 பப்ளிக்காக ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ரொம்ப உயரமான பில்டிங்ஸ் கட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பெரும்பாலான நாடுகளில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ரொம்ப உயரமான பில்டிங்ஸ்லாம் நம்ம கட்டிட முடியாது. நிறைய பணம் தேவை, நிறைய இடம் தேவை. இதனால தான் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நாம் அடுத்து பார்க்க போகிற பில்டிங் ஜெட்டா டவர். இது இன்னும் கட்டி முடிக்கப்படலை. இதுதான் உலகத்திலேயே முதல் 1 கிலோமீட்டர் நீளமான பில்டிங். இது கட்டப்பட்டு வந்திருந்த நிலையில் 2017 நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கான காரணம், இதோட மெயின் இன்வெஸ்டர் பிரின்ஸ் அல்வலத் பின் டல்ன் சவுதி அரேபியன் கவர்மெண்டால் ஊழல் புகாரில் சிக்கி கைது பண்ணப்பட்டார். இதுதான் புர்ஜ் கலீஃபாவுக்கு சவால் விடுற மாதிரி கட்டப்பட்டு வர்ற ஒரு பில்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற பில்டிங் எக்ஸீட் 4000. இந்த பில்டிங்கோட பிளான், இந்த பில்டிங்கோட ஐடியா 1995 தாய் சே கார்பரேஷனுக்கு வந்திருக்கு. இந்த பில்டிங் கட்டப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நிறைய மக்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதோட ஹைட்டு பூமியில் இருந்து 4 கிலோமீட்டர். இது மவுண்ட் ஃபூஜியை விட பெருசு. இதுலேயே ஷாப்பிங் மால்ஸ், நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங்ஸை கட்டுறாங்க. இதுக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு அவசியமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிளானில் இந்த பில்டிங்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்கில் தோராயமாக 1 மில்லியன் பீப்புள் குடியிருக்கலாம். அவ்வளோ பெரிய பில்டிங் இந்த எக்ஸீட் 4000. இந்த பில்டிங் முழுவதும் சோலார் பிளான்ட்டில் இயங்குகிற மாதிரி வடிவமைச்சிட்ருக்காங்க. இந்த பில்டிங்க்கு அவங்க போட்டிருக்கிற எஸ்டிமேட் அமௌண்ட் 900 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இந்த எக்ஸீட் 4000 பில்டிங்க்கு 3 மில்லியன் டன்ஸ் ஸ்டீல் தேவைப்படும் அப்படின்னு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 மில்லியன் டன் ஸ்டீலை வச்சு நம்மளால் 300 ஈஃபில் டவர் கட்ட முடியும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற பில்டிங் டோக்கியோ டவர் ஆஃப் பாபேல். இது எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, டவர் ஆஃப் பாபேல்? எஸ், இது பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நேம், பாபேல். இந்த பில்டிங்க்கான கான்செப்ட் 1992 உருவாச்சு. இந்த ப்ராஜெக்ட் பிரேசிலில் நடந்த குளோபல் என்விரான்மெண்டல் சம்மிட்டில் வசிடா டொஹிஹோ ஒஜிமா லேபரேட்டரினால் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டுச்சு. இதோட ஹைட்டு உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, 10 கிலோமீட்டர் நீளம். இது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட மிக உயரமான பில்டிங். அதாவது ஏரோப்ளேன் பறக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்களே, அந்த லிமிட்டை விட இதோட ஹைட்டு ரொம்ப அதிகம். இது கட்டி முடிக்கப்பட்டால் இதில் 30 மில்லியன் பீப்புளுக்கு வீடு கொடுக்கலாம். பில்டிங்கான கான்செப்ட் ப்ரெசன்ட் பண்ணப்பட்ட உடனே ஜப்பானோட எக்கனாமியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தோராயமாக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கிறது 306 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர். இதை கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம், 20 வருஷம் இல்லைங்க, 150 வருஷம் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் எலவேட்டர். இந்த கான்செப்ட் 1895 உருவாகியிருக்கு. இதை உருவாக்குனவர் ரஷ்யன் சயின்டிஸ்ட் கான்ஸ்டன்டின். அவரோட ஐடியா தான் இது.
இதோட ஹைட்டு 35,800 கிலோமீட்டர், பூமியிலிருந்து 35,800 கிலோமீட்டர். தோராயமாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள நம்ம மொத்த தூரம் 3,000 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு. 1800களில் இருந்த டெக்னாலஜி சயின்ஸ்னால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவங்களால பண்ண முடியல. ஆனால் இப்போ 20th century இருக்கிற டெக்னாலஜியை நம்பி அவங்க இதை முழுசாக காலத்தில் இறங்கியிருக்காங்க. இதோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் அவ்வளோ பெரிய கேபிள் எந்த மெட்டீரியல்ஸ் வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான். பிகாஸ் ஒன்ஸ் அவ்வளோ பெரிய லென்த்தில் 35,800 கிலோமீட்டர் லென்த்தில் ஒரு வயரை வச்சுட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் ஃபுல்லாக நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் போய் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதனாலேயே இந்த ப்ராஜெக்டை பாதிலே விட்டுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைமண்ட் நானோ பார்ட்ஸை வச்சு வயர்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஒர்க்கையும் இப்போ அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்மளோட குழந்தைங்களோ நம்மளோட வாரிசுகளோ இந்த ஸ்பேஸ் எலவேட்டரை பார்க்குறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற கான்செப்ட் த லான்ச் லூப். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸ்பேஸுக்கு ராக்கெட் மூலமாக சேட்டலைட்டை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இருக்காது. நம்ம இந்த லான்ச் லூப் வழியாகவே அனுப்பிக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் ஸ்பேஸுக்கு ஒரு டூரிசமே போயிட்டு வர முடியும். அப்படியாப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த லான்ச் லூப் கான்செப்ட்.